ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் ரஜினிகாந்த். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த். இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் நவம்பர் 7 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா சன் பிக்சர்ஸ் பேனர்ல சிவா டைரக்ட் பண்ற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு இமான் மியூசிக் கம்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துல ஜோதிகாவும் கீர்த்தி சுரேஷும் ஃபீமேல் லீட்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஜய். அட்லி டைரக்ஷன்ல விஜய் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற பிகில் படம் சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறதாகவும் படத்தோட ரன் டைம் 2 hours 59 minutes இருக்கிறதாகவும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை இப்போ படத்தோட டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா விஜய் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சாந்தனு பாக்கியராஜ், மாலவிகா மோகன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தை எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூ டேஸா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேஞ்ச் ஆக போறதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருந்தது. இப்போ எக்ஸ்பி பிலிம்ஸ் அந்த நியூஸை மறுத்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றதாகவும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் வெற்றிமாறன். தனுஷ் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற அசுரன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு வெற்றிமாறன். இந்த படம் தியேட்டர்ல 100 crores கலெக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அடுத்ததா வெற்றிமாறன் சூரி மெயின் லீட்ல நடிக்கிற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. இப்போ RS இன்ஃபர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண கமிட் ஆகியிருக்கிறாரு. இந்த படத்தோட மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் ஜெயம் ரவி. கோமாளி படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா ஜெயம் ரவி தன்னோட அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில அவரோட 25th படமா உருவாகிற பூமி படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. லக்ஷ்மண் டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நீதி அகர்வால் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்தை ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்காக யோகி பாபு ஒரு சாங் பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் விஷால். சுந்தர்சி டைரக்ஷன்ல ஆக்ஷன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற விஷால் இந்த படத்துல தமன்னா, ஐஸ்வர்யா லட்சுமி ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. அக்ஷனா பூரி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய கேரக்டருக்கு சாக்ஷி அகர்வால் டப்பிங் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இப்போ இந்த படம் இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் வானம் கொட்டட்டும். மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ல தனசேகர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் வானம் கொட்டட்டும். விக்ரம் பிரபு, ஐஸ்வர்யா ராஜேஷ், ராதிகா சரத்குமார், சாந்தனு பாக்கியராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் மூலமா சித் ஸ்ரீராம் மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்போ இந்த படத்துக்காக சக்தி சிவகோபாலன் சித் ஸ்ரீராமோட சேர்ந்து ஒரு பாட்டை பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.